அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அழைக்கிறான் மாதவன் டீம் சார்பாகவும் அழைக்கிறான் மாதவன் திருமாறன் சார்பாகவும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த தீபாவளி அப்போ சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு, அதனால ஷேர் பண்ணுறதுக்காக ஆசைப்பட்றேன். இதில் வந்து எப்போ இந்த நேரத்தில் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இருக்காது. இது எதற்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் பல ஸ்டோரி கேட்டிருப்பீங்க, இத்தனை வருஷமாக பல யூடியூப்பில் நீங்கள் பல வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, பல புராணங்கள் கேட்டிருப்பீங்க, எதற்காக இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்றது. அதை பற்றிலாம் நான் எதுவுமே பேச போகிறதில்லை. எனக்கு தோன்ற சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதை மட்டும் தான் ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக எந்த மாதிரி பண்டிகையாக இருந்தாலும் அது நட்சத்திரம் இல்லை திதியை சம்மந்தப்படுத்தியதும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, விநாயகர் சதுர்த்தி அது ஒரு திதி. அதே மாதிரி ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது ஒரு அவிட்ட நட்சத்திரத்தில் வரக்கூடியது. ஸோ ஆவணி மாதம் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு திதி சம்மந்தப்படுத்தி இல்லை நட்சத்திரம் சம்மந்தப்படுத்தி தான் இருக்கும். ஏன்னா முன்னோர்கள் சில விஷயங்களை அந்த நேரத்தில் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்புடையதாக அமையும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்போ இந்த தீபாவளி திருநாள் அப்படின்றது எந்த வரிசையில் இருக்குது அப்படின்னா, திரியோதசி சதுர்த்தசி அமாவாசை இந்த காலங்கள் அப்போ தான் இந்த தீபாவளி என்பது நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த தீபாவளி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன வயசில் வந்து பட்டாசு வந்து நான் வைக்கும்போது பல பெரியவங்க போவாங்க, போகும்போது என்ன சொல்லுவாங்க, இல்லைப்பா நான் தாண்டி போய்க்கிறோம்ப்பா அதுக்கப்புறம் வைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம அவங்கள பயமுறுத்துறதுக்காக சில விஷயங்களை பண்ணோம், அவங்க போகும்போதே நம்ம அந்த வெடியை வெடிக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்போ தெரியாத சில காலங்கள், நம்மளுக்கு புரியாத காலங்கள். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யங்ஸ்டர்ஸும் பல பேர் இருக்கிறீங்க, 15 வயசுலேருந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு உங்களை சுற்றி உள்ளவங்க ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க, இல்லை வந்து குழந்தைகள் இருப்பாங்க, அந்த மாதிரி பல பேர் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நாய்ஸ் கேட்டால் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும், ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் வெடிக்கக்கூடிய வெடி ரொம்ப சத்தம் போட்டு வெடிக்கக்கூடிய வெடியை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். ஏன்னா இது சிவகாசியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி அவங்களோட பிஸ்னஸே நடக்கும். அதனால் இதை சம்மந்தப்படுத்தி நான் பேசலை. நைட்டு வெடியை வந்து நீங்கள் வெடிக்கலாம், தாராளமாக நீங்கள் நைட்டு வெடி வெடிக்கலாம். ஏன்னா நைட்டு நீங்கள் புஷ்பலமாக இருக்கட்டும், இல்லை சங்கு சக்கரமாக இருக்கட்டும், இல்லை கலர்ஃபுல்லாக வரக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் பார்த்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், மனம் அவ்வளோ சந்தோஷப்படும் அந்த கலர்ஃபுல்லான விஷயங்களை பார்க்கும்போது. புஷ்பானம், சங்கு சக்கரம், அப்புறம் மேலே போய் வெடிக்கக்கூடிய அந்த வெடியாக இருக்கட்டும், கலர்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே வந்து பெரிய லெவலில் பாதிக்காது. அது ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பேஷண்ட்ஸாக இருந்தாலும் பெரிய லெவலில் பாதிக்காது, அவங்களுக்கு மன நிறைவு தான் தரும், பெரிய சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அப்போ வெடி வெடிங்க தப்பு கிடையாது, ஆனால் அந்த நைட்டு வெடிக்கக்கூடிய வெடியாக இருந்துச்சுன்னா மிக சிறப்பாக, நைட்டு சத்தம் போட்டு வெடிக்கக்கூடிய வெடியாக இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லான விஷயமா இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது அநாத ஆசிரமமாக இருக்கட்டும், இல்லை வந்து முதியோர்கள் இல்லமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எப்படி உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஃபீல் பண்ணி அவங்களுக்கும் நீங்கள் கொடுங்க. இப்போது பக்கத்தில் வந்து அநாத ஆசிரமம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தையும் வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படும், நீங்கள் அவங்களுக்கு செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பையன் ஸ்தானத்துலேயோ இல்லை வந்து பொண்ணு ஸ்தானத்துலேயோ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட அம்மா அப்பாவுக்கு நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி முதியோர்களுக்கும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் எல்லாருக்குமே செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. இப்போ அங்கே ஒரு 10 பேர் இருக்கிறாங்களா, 10 பேருக்கு உங்களால் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியலையா, இல்லை ஸ்வீட் வாங்கி கொடுக்க முடியும்னா எல்லாருக்கும் நீங்கள் ஸ்வீட் வாங்கி கொடுங்க. இல்லை 45 பேருக்கு உள்ளே இருக்காங்க, 45 பேருக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும்னா தாராளமாக அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. உள்ளே என்னென்ன தேவை இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்காக அந்த ஒரு சின்ன விஷயத்தை பண்ணுங்கள். நீங்கள் அவங்களுக்கு வெடி சின்ன பசங்களுக்குலாம் வந்து அந்த நைட்டு வெடி வாங்கி தர்றதாக இருக்கட்டும், எது வேணால் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லை, நம்மளுக்கெல்லாம் அம்மா அப்பா இருக்கிறாங்க. அந்த குழந்தை வருத்தப்படுறது என்னென்னா, எனக்கு அம்மா அப்பா இருந்தாங்கன்னா இந்த விஷயத்தில் நான் பண்ணியிருப்பேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் அவங்களோட ஆசைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அவ்வளோ ஒரு புண்ணிய கர்மா, அந்த கர்மா அப்படின்ற விஷயத்துக்காக பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லலை, மற்றவங்க மனது சந்தோஷப்படும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பி இல்லை. ஸோ அதுக்காக தான் சொல்லி சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்றீங்க அன்றைய நாளில், நான் எல்லா நாட்கள்லையும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜீவசமாதி வழிபாடு. முக்கியமாக இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கான விஷயங்கள் நடக்கும். அது நீங்கள் சான்ஸே கிடையாது. பொதுவாகவே நீங்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்ணிங்கன்னா வேறு லெவல் தான், அதையும் இந்த மாதிரி சில காலங்களப்போ நீங்கள் பண்ணுறீங்க, முக்கியமான நாட்கள்லலாம் நீங்கள் வந்து ஜீவசமாதி வழிபாடு வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் பலகாரங்கள் சமைச்சிருந்தாலும், வீட்லேயே நம்ம செஞ்சு பல விஷயங்களை செஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களையும் நம்ம வழிபட்டுட்டு கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தாலும் முடிஞ்சால் ஒரு ஜீவசமாதி ஒரே ஒரு டைம் வந்து விசிட் பண்ணுங்கள். இன்றைய நாளில் அதாவது தீபாவளி திருநாள் அன்று ஜீவசமாதி வழிபாடு, ஒரு ஜீவசமாதி வழிபாடு வச்சுங்க. உங்களோட லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுதுன்றது அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த விஷயம்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் பண்ணுறேன். இதில் வந்து நான் என்ன நேரத்தில் நான் கும்பிட்றது அது எல்லாமே பல வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஷேர் பண்ணணும்னு தோணுன விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
உன் வாழ்க்கையில சிறப்பான விஷயங்கள் அடையணும் அப்படின்னா அதிகாலை எழக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. சோ பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்க சொல்லி சொல்றாங்க. நானும் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், அலாம் வச்சு எல்லாம் படுக்கிறேன், பட் என்னால எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 21 டேஸ் சேலஞ்ச் வச்சிருக்கோம். இந்த 21 டேஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு கிவ் அவே கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்கோம். இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க.